வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐபிஇ பிடெக்கு யூஜி பிஜின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் அப்ளை பண்ண விருப்போம் பார்த்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் சாலரியும் உங்களுக்கு ஐம்பத்தாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் கிடைக்கும் மொத்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் மேலே வேகன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கும் ஃபீஸே கிடையாது லாஸ்ட்டு டேட்டு ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் சம்பா ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரிக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மே ஃபிஃப்டின் அன்றைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு லாஸ்ட் டேட் ஆன்லைனில் அப்ளை பண்ண உங்களுக்கு ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நாவல் அகாடமி ஸோ இதை இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டையும் இருக்க வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் மேலே வேக்கன்சிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் ஐஏங்குற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் எதாவது தப்பாக பண்ணிட்டீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜூன் ஐந்தாம் தேதி ஜூன் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து மாடிஃபிகேஷனும் உங்களுக்கு பண்ணிக்க சான்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா அவங்க கான் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் வந்து டெலிஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கான்டெக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸோ வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது எங்கெங்கே இருக்கும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஆர்மியில் வந்து ஒரு இரநூத்தி எட்டு வேக்கன்சிஸ் நேவியில் நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஃப்ளையிங்கில் தொண்ணூற்றி ரெண்டு க்ரௌண்ட் டியூட்டீஸில் பதினெட்டு க்ரௌண்ட் கிரவுண்ட் டியூட்டீஸில் டெக்கில் பதினெட்டு நான் டெக்கில் பத்துன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க அடுத்து நாவல் அகாடமி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு வேக்கன்சிஸ் அதில் மேலுக்கு ஃபீமேலுக்கு எத்தனை வேக்கன்சிஸ்ங்கிறத தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தம் உங்களுக்கு நானூற்றி நாலு வேக்கன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு பர்மனண்ட் போஸ்டிங் தான் ஓகேங்களா ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை மதுரை லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு மூணு இடம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ திருச்சிராப்பள்ளியிலையுமே நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் திருச்சிராப்பள்ளி வெள்ளூர் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி வெள்ளூர் அஞ்சு லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே அஞ்சு பிளேஸ்லையுமே நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம் கண்டிஷன்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் கண்டிப்பாக மேரிட் வந்து நாட் அலோடு அன்மேரிட் ஹாலிடேட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குள்ளே பிறந்திருக்கணும் மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் ஓகே அந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருந்தால் நீங்கள் எலிஜிபிள் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஆர்மி விங்கு அதாவது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு பார்த்திங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்தில் வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் டென்த்து அதுக்கப்புறம் டுவெல்த்து அந்த பாட்டன்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது நாவல் இந்தியன் நாவல் அகாடமி இந்த உங்களுக்கு போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அதுக்கு நீங்கள் இதுக்குமே டுவெல்த்து பாஸ் பண்ணால் போதும் முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுவெல்த்தில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி டென்த்து ப்ளஸ் டூ டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ அந்த பேட்டர்னில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே உங்களுக்கு செக் பண்ணுவாங்க ஸோ ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தொடுத்து மற்ற எல்லாருமே ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸாக பேட் பண்ணணும் அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பேபே கேஷ் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க யூபிஎஸ்சி ஆன்லைன் நெய் சீடா ட்ய்கிற ஃபீஷு லப்ஷீட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கிங்க இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு தான் உங்களுக்கு ரெக்யூட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு டவுட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக சம் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க ஸோ டூ ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது சைக்கலாஜிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டுமே இருக்கும் ஸோ நீங்கள் ரைட் பண்ணுற எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரை நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்துங்க சொல்லிருக்காங்க பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஜெனரல் எபிலிட்டி ஸோ இது எந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜெனரல் எபிலிட்டி இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஓ மேத்தமெட்டிக்ஸில் ரெண்டரை நேரம் தனியாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து ரெண்டரை மணி நேரம் தனியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த டூ ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் மார்க்குக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி டெஸ்ட்டு இன்டர்வியூ ஸோ இது ரெண்டுமே இருக்கும் அதாவது எஸ்எஸ்பி டெஸ்ட் இன்டர்வியூ ரெண்டுமே ஒன்று தான் ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு அப்புறம் இன்டர்வியூ அப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ்க்கு முன்னூறு மார்க்குக்கு எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா அதோட சிலபஸ் இண்டிகேட்டிவ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அதோட சிலபஸ் இண்டிகேட்டிவ் சிலபஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதையுமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் ஷீட் வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஷீட் எந்த மாதிரி இருக்கும் அதை எப்படி ஃபில் பண்ணணும் புக்லெட் சீரிஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணுங்கிற இடமே இங்கே காமிச்சிருக்காங்க அதாவது ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் எந்த மாதிரி அட்டன்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ அடுத்த பற்றி உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு பேஜஸ் இருக்குது ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன் முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஹைட் அண்ட் வெயிட் ஃபீமே ஹேண்டிடேட்ஸுக்கு என்டிஏ அமைக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வெயிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் எல்லாமே க்ளியர் ப இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ல வீடியோ லென்த்தியாக போயிடும் ஸோ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மீதி எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கிங்க ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக ஸோ இதை டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கிங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அன்மேரிட் ஹேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணிட்டாதிங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்